இந்த மாநாடு நடத்துவதற்கென்றே பிறவி எடுத்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் நேரு அவர்கள். சமீபத்திலே தலைவரோடு நான் சேலம் மாவட்டத்துக்கு சென்றிருந்தேன். இரண்டு பேர் நிகழ்ச்சிகள் பெருமை பூட்டியது. உன்னால் எப்படி முடிகிறது என்று கேட்டேன். ஏதோ செய்கிறேன் என்று சொன்னார். இங்கே வந்து பார்க்கிறேன், இந்த அமைப்பு, இந்த கூட்டம், இங்கே இருக்கிற அந்த கம்பீரம், இவையெல்லாம் நான் நேருவுக்கு சொல்கிறேன். கூட்டம் நடத்துவது எப்படி என்று ஒரு புத்தகமே எழுதலாம் நேரு. அந்த அளவுக்கு பணியாற்றுவதிலே வெற்றி கண்டிருக்கிறவர். பொதுச் செயலாளர் முறையில் அவருக்கு என் பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்ள. பாராட்டு பிறகு தான் கூட்டம் போற துண்டு போடுற. நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடையே அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே காலையில் என்ன நடந்தது, மற்றவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை அவர் இருக்கிற அறையிலே இருந்து ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட நூறாண்டை கடந்திருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை அழைத்து காத்தவர், இமயத்தை விட உயரமாக நின்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கடலை விட பெரியவர், பணியாற்றுவதிலே காற்றை விட வேகமானவர், அரவணைப்பதிலே வானத்தில் சொல்கிற நீரை போன்றவர். அப்படிப்பட்ட தலைவர் நம்மை விட்டு போய்விட்டார். இனி இயக்கம் என்ன பாடுபடும், எப்படி இதை கட்டிக்காக்க முடியும், அது என்ன போன்றவர்கள் இருந்த இயக்கமாயிற்று என்று நினைத்து பார்த்தோம். ஆனால் தளபதி அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். சில பேர் தப்பு கணக்கு போட்டார், கலைஞரை போல் தளபதி இருக்க முடியாது. ஆகையினால் முன்னேற்ற கழகத்தை ஒரு கை பார்க்கலாம் என்று கூட அரசியல் கணக்கு போட்டார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1,00,000 உறுப்பினர்களை கொண்டிருந்த இயக்கம் தளபதி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 2,00,000 திராவிட உறுப்பினர்களை கொண்டிருக்க முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார்கள்.